நாம் எல்லோரும் ஆன்மீகம் பேசுகிறோம். ஆனால் ஆன்மாவை ஏன் உணர முடியவில்லை? திருப்பி இந்த டைட்டிலை ரிப்பீட் பண்றேன். நாம் எல்லோரும் ஆன்மீகம் பேசுகிறோம், ஆனால் ஆன்மாவை ஏன் உணர முடியவில்லை? எதையாவது பேசுறோம்னா உள்ளுக்குள்ள அது முன்னாடி உணர்ச்சியாகவும் எண்ணமாகவும் இருந்திருக்கணுமா இல்லையா? அது இல்லாமையா இங்க வெளில பேச்சு வரும்? வெளியில இன்னொருத்தர்கிட்ட பேசினாலும் சரி, நமக்குள்ள நாம் நினைத்து கொண்டிருந்தாலும் அது பேர் பேச்சு தானே, உள் பேச்சுன்னு பேரு, பேசிட்டா வெளியில பேச்சுன்னு பேரு. ஆனா உலகம் பூராவும் ஆன்மீகம் பேச்சாக, பேச்சு மூலமாக, பேச்சு தானே ஒரே ஊடகம். மனிதனுக்கு என்ன ஆறாவது அறிவுன்றதே வந்து சிந்திக்க தெரிந்தவன், பகுத்தறிய தெரிந்தவன். உடனே அவன் என்ன பண்றான், மொழியின் உதவியோட டபால் அதை கேள்வியா மாத்திக்கிறான், சந்தேகமா மாத்திக்கிறான், அதை தேடி கண்டுபிடிக்கணும்னு போறான். இதுதானே மனிதனுடைய ஆறாவது அறிவு. இந்த ஆறாவது அறிவு கூட வந்து நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு ஆழ்ந்த உறக்கத்துல நீ ஒன்னுத்தையும் கண்டுபிடிக்க வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து தானே வருது. இது ஆறாவது அறிவுக்கு தனி இருப்பு எப்படி இருக்க முடியும்? இங்கு இருப்பதே ஒரு பிரபஞ்ச மனம். அந்த பிரபஞ்ச மனம் அதை கடந்து உள்ள அச்சலத்தன்மையாக உள்ள அறிவுத்தன்மையாக உள்ள உணர்வாக உள்ள உதியாத நீங்காத அந்த பரம்பொருளை ஆன்மாவை ஒரே ஒரு ஆன்மா அதை மறைச்சுக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அதை உணரணும். அதை உணர முடியாத அளவுக்கு பிரபஞ்சமும் எழுந்த மனுஷனுக்கு மறைக்குது. அதே பிரபஞ்சத்துல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக விதவிதமான சித்தாந்தங்கள், பேச்சுக்கள், நடைமுறைகள், புத்தகங்கள், போதனைகள் அப்படின்னு விதவிதமா வந்திருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கிட்ட தாட்ஸா வச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாம் உணர்ச்சியா உடம்புக்குள்ள அப்படியே ஏறி இருக்கு. ஒரு மொபைலை வாங்கினீங்கன்னா மொபைலுக்குள்ள இன்பில்ட்டா சாஃப்ட்வேர் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு இவ்வளவுதான் சாஃப்ட்வேர்ஸ், இந்த சாஃப்ட்வேரை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் ஜிபி உங்களுடைய மெமரி, வந்து இவ்வளவுதான் கெப்பாசிட்டி உங்களுடைய எஸ்டி கார்டோடைய கெப்பாசிட்டி, 32 GB, இல்லாட்டி வந்து 256 GB, இல்லாட்டி 1/2 TB, இல்லாட்டி 1 TB, ஏதோ சம்திங் அப்படின்னு கொடுத்துட்டான். உங்க சிம் கார்டுக்குன்னு ஒரு கால்ஸ் ரிசீவ் பண்றதும் இது பண்றதும் உங்களுக்கு கொடுத்துட்டான். இதே போல நம்ம நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆன்மீகத்தையே, இப்ப நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு மத போதனை ஒரு மதத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் உங்க மனமாவும் இருக்கும், அந்த மதம் தான் உங்க மனமா இருக்கும். அந்த மதமா இருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிறது வந்து எண்ணங்களா இருக்கு, அது வந்து உணர்ச்சிகளா இருக்கு. இது வந்து ஆழ்ந்த வர்க்கத்துல இல்ல. ஆழ்ந்த வர்க்கத்துல தான் வந்து ஒரே ஒரு ஆன்ம பொருளாக பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வாக இருக்குன்னு இங்க யாருமே சொல்லி கொடுக்கல, உணர்த்தல. உணர்ந்தவர்கள் தான் உணர்த்த முடியும். உணர்ந்தவர்கள் உணர்த்தினா கூட கேட்கின்ற மனம் என்ன பண்ணிடுச்சு, தங்களுடைய சொத்தாக, தன்னுடைய நான் புரிந்து கொண்டதாக அது மாற்றும் பொழுது என்ன ஆகுது, அது வந்து கடச்சரக்கா அவங்க மாத்துறாங்க. கேட்கின்ற மனம் தன்னை நான் பாவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்ததுன்னா இருந்தவன் அப்படிதானே, நான் கேட்கிறேன், இவர் ரொம்ப அற்புதமாக சொல்கின்றார், இவர் சொல்லவில்லை அப்படின்னும் பொழுது சொல்லாதவர் வந்து இவருடைய நம்பிக்கையிலேருந்து போயிடுது, சொன்னவர் வந்து இவருடைய கொள்கைகளா மாறிடுது. சோ இப்படி பிடித்த கொள்கைகள், நடைமுறைக்கு உண்டான கொள்கைகள், நடைமுறைக்கு இல்லாதவைகள் அப்படின்னு ரெண்டா கூட இல்லாமல் ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கும்ல, அதுதான் வந்து இந்து நம்பிக்கை. இந்துன்னு ஒருத்தன் சொல்றானா அவன் இதை தான் தேடிக்கிட்டு இருக்கான். அவன் இந்துன்னு கூட ஒரு ஆள் இல்லை, இந்துன்னா மனம், பார்த்திருக்கோம் ஏற்கனவே பார்த்திருக்கோம். மனம், சந்திரன், கற்பூரம், அப்புறம் நம்பர் 1 இலக்கத்துல, கணிதத்துல நம்பர் 1. 1 இருந்தாதான் 2, 3, 4 வரும், இல்லாட்டி -1 போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வந்து 1 குறிப்பிடுகிறார்கள், அப்புறம் சந்திரனை குறிப்பிடுகின்றார்கள். சந்திரன் எது, சந்திரன் வளருது தேயுது, வளர்ந்து பௌர்ணமியா மாறுது, தேஞ்சு அமாவாசையா போகுது. அப்புறம் கற்பூரம், கற்பூரம் முதல்ல இவ்வளவு பெரிய கட்டியா இருந்தது, இருந்த பிறகு ஒண்ணுமே இல்லாமல் போகின்றது. இப்படி 5 கோஷங்களுக்குள்ள விழிப்பு நிலையாக ஓயாம கோடி எண்ணங்கள் வருது. யாருக்கு வருது? ஆழ்ந்த வர்க்கத்துல சைலண்டா இருந்த தன்மை மேல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு ரகசியம் போல வைத்து இருக்கிறார்கள், இதை நேரடியாக யாரும் உணர்த்தல. நம்ம சதா வந்து இதை வந்து பழகணும்ன்ற அளவுக்கு
பழகணும்னா பழகுபவனை வந்து பார்க்கறது. அதாவது காத்தால எழுந்து அரை மணி நேரம் உட்கார சொல்றேன், நைட் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் வந்து குழந்தைகளுக்கு 10 வயசுல இருந்து 14 வயசு குழந்தை கூட இதை பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். மத்த எல்லாருமே 14 வயசுக்கு மேல ஒரு மணி நேரம் 24/7 இந்த பாவத்திலேயே இருக்கணும்ன்றேன். இதுதான் ஆன்மீகம். ஆன்மீகம் வந்து வெறும் உள்ள நினப்பு கூட கிடையாது, உணர்ச்சி கூட கிடையாது, பேச்சு கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த விழிப்பு நிலை எந்த செய்கைகளும் கிடையாது. விழிப்பு நிலை மனிதனே கிடையாது. அவன் என்னதான் விலங்கினத்துல இருந்து 6வது அறிவை வச்சுக்கிட்டு இருக்கட்டும், அந்த 6வது அறிவு விலங்கினம் பிரபஞ்சம் எல்லாமுமே ஆழ்ந்த வரக்க அச்சலத்தன்மையிலும் அமைதியிலும் உணர்விலும் சென்று ஒடுங்குகின்றது. அதற்கு அந்நியமாக இவைகளுக்கு இருப்பு கிடையாது. இது வந்து மதங்களை கடந்த தனி மனிதனை கூடந்த ஒரு முழுமையான பொருள். இதை வந்து இந்த நம்ம உணர்ந்து உணர்ந்தவர் தான் உணர்த்த முடியும், உணர்த்தப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அதனால உணருங்கள். காத்தால எழுந்ததுலேருந்து நைட்டு கடைசி எண்ணம் மறைஞ்சி நீங்க தூங்க போற வரைக்கும் இருக்கிற அத்தனையிலையும் அந்நிய பாவத்தை எடுத்துட்டு இருக்கிறது ஒரு பொருள் தான். அது வந்து இப்ப எங்கிட்ட எண்ணம் வந்து மறைக்குது, உணர்ச்சி வந்து மறைக்குது. இதை வந்து நீங்க உணர்ச்சி உற்பத்தி ஆகும் பொழுது பார்க்கணும். இதே உட்கார்ந்து 1 ஹவர் பண்ணணும். 14 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடியும் 1 ஹவர் வெறுமனே, இது தியானம் அல்ல. இதற்கு ரெஃபரன்ஸ் வந்து அனைத்து ஆன்மீக ரகசியம்னு கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோ, அந்த வீடியோல பாருங்க. இது வந்து வெறும் பேச்சு கிடையாது, இது உணர்வே. இதோட இவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வருவது, நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, இதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்துங்க. வந்துகிட்டே இருக்க போகுது நிறைய, எல்லாம் வரப்போகுது, எல்லாம் நம்மளை பத்தியே விஞ்ஞானம். அவ்வளவு, முடித்துக் கொள்கின்றேன்.